வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். உங்கள் இளையராஜா. இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூல் வந்து கட்டாகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி நூல் கட்டாகிறது இல்லாமல் நூல் வந்து கலண்டுருது, உருவுது, த்ரெட்லேருந்து ஊசியில் அந்த ஊசியில் இருந்து த்ரெட் வந்து கலண்டு கலண்டு வந்துடுது, அந்த நூல் வந்து நம்ம தைக்கும்போது கலண்டு வந்துடுது கலண்டு வந்துடுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கூட வந்து எனக்கு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியை கூட நீங்கள் வந்து நான் கேள்வி வைக்கிறேன், அதில் கேள்வி விடைய மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இதுக்கு எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நூல் கட்டாகிறதுக்கு என்ன காரணம், நூல் அடிக்கடி கட்டாகுது அப்படின்னா இந்த ஊசினாலேயோ இல்லை மற்ற ப்ராப்ளங்களா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு காணொலியில் போட்டிருக்கோம். அந்த காணொலியில் நீங்கள் வந்து நாங்கள் லிங்க் வைக்கிறோம், அதை பாருங்கள். நூல் கட்டாகிறது என்னென்ன காரணங்கள் என்னென்ன காரணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை தெளிவாக தெளிவாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்போம். இது வந்து கலண்டு வர்றது, இது ஒரு சின்ன விஷயந்தான், நம்ம சின்ன இதுதான் கவனிக்கணும். கவனமாக செஞ்சால் போதும். இது வந்து ஊசி வந்து கலண்டு வருதுன்னா எதனால் அப்படிங்கிறத ஒரு சின்ன காணொலியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு சின்ன பொருளும் வந்திருக்கு. இப்போ பவர் மிஷினுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங்கோட வந்து அதில் பிளேடு இருக்கும், அது வந்து நம்ம அந்த ஃபுட்டில் மாட்டிட்டோம்னா அதுவும் நமக்கு வந்து நூல் கட்டாக அந்த உரிவு கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுமாரி கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஊசியிலேருந்து உரிவு வராமல் இருக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ வந்து சின்னதாக ஒரு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சொன்னே உள்ளே நூல் வெளியே வருதை பார்க்கலாம். இப்போ பாருங்க, இங்கே இருக்குல்ல இந்த ஊசியிலேருந்து இப்போ நான் இங்கே வைக்கிறேன். இப்போ பாருங்க, தைக்க ஆரம்பிக்க போகிறேன்னு வைக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வீல் சுற்றுறேன், விற்றுனோன்னா என்ன ஆகுது, ஊசியில் விட்டு நூல் வெளியே வருது, கலண்டுருச்சு பார்த்தீங்களா. ஏன்னா இந்த நாப் கீழே இருக்கும், நம்ம இதை வந்து ஒட்ட வெட்டியிருப்போம். இங்கே பின்னல் கூட இல்லாமல் இருந்திருக்கும், பின்னல் இருந்தாலும் பக்கத்தில் வெட்டினோம்னா இந்த கேப் வந்து இந்த நாப் கீழே இருந்து கீழே இருக்கும் போதெல்லாம் ஒரு நேரம் வந்துடும். சில நிறையா நேரம் பார்த்திங்கன்னா அது வந்து இப்படி கலரும். என்னடா இது, எதுக்கு இப்படி கலருது? இது வந்து அனுமுள்ள டெய்லருங்களுக்கு நான் அது சொல்லலை. நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக நிறைய பேர் பார்க்குறாங்க, அனுமுள்ளவங்களுக்கு இது தெரியும். இந்த புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் இதை மெயினாக நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இது வந்து இப்போ கற்றுக்கிறவங்க, டெய்லருங்களுக்கு கற்றுக்குறவங்க, புதுசாக கற்று தைச்சிட்ருக்கிறவங்க, கொஞ்ச நாள் அனுபவம் உள்ளவங்களுக்கு இது நிறைய பேர் தெரியல. இதுதான் கலண்டது காரணம் கலருதுக்கு. இப்போ இதை என்ன செய்யணும், நம்ம எப்பயுமே எக்ஸ்ட்ராவாக விடணும். இப்போ நேர்ந்ததுனால அதுவும் இந்த கைடு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிச்சி அழுத்தமாக இந்த பல்ல பிடிச்சிட்ருக்கு இந்த நூலை, இல்லைன்னா அது கட்டாயிரும், உருவிடும். இப்போ இவ்வளோ தான், இதுதான் விஷயம் நமக்கு. என்ன அப்படின்னா இந்த நாப்பு வந்து கீழே இருந்ததுன்னா உருவிட்டு கொண்டு வந்து மேலே கொண்டு வந்துடும். இந்த நாப்பு கீழே இருக்கணும். இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பிடிச்சி நூலை தையலை இப்படி இந்த நூலை இப்படி பிடிச்சி ஆரம்பிங்க. அப்படி கம்மியாக இருந்தால் கூட நாப்பு கீழே இருந்தாலும் அது மேலே வந்துடும் அப்படி, சரியா? விடும்போது எக்ஸ்ட்ரா பின்னலோடையே தைச்ச மாதிரிக்கே கொஞ்சம் தூரம் வந்துட்டு கொஞ்சம் விட்டு வெட்டுங்க. இதுதான் இந்த நூல் கலர்றதுக்கு காரணம். சரி, இப்போ இதுக்கு வந்து ஒரு இதுக்கு ஒரு இதே வந்துருக்கு, நூல் கலராமல் நம்ம அப்பப்போ அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்லை இப்படி வேறு ஏதாவது ஐடியா இருக்கான்னா இந்த மாதிரி வந்துருக்கு. இந்த பிளேடோட சேர்ந்து ஸ்ப்ரிங்கோட இந்த பிளேடோட வந்திருக்கு, இந்த பிளேடும் இந்த ஸ்ப்ரிங்கும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா இந்த இது என்னென்னா இதை நம்ம வந்து இந்த இதில் இந்த இதில் மாட்டிடலாம். நம்ம வந்து இந்த ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கைடு இருக்கிற இந்த ரெண்டு கால் குதிரைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபுட்டு அந்த இதை கழட்டிட்டு அந்த லேஸை லூஸ் பண்ணி அதில் இதை செட் பண்ணி இதை செட் இப்படி செட் பண்ணி மாட்டிட்டோம்னா இதை நம்ம தச்ச உடனே அதை அப்படியே அழகாக இதை கட் பண்ணிடலாம். நூல் இது டைட்டை பிடிச்சிக்கும். இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இப்போ இதை மாட்டி காமிக்கிறேன். இதை லூஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இறக்கணுமா, இப்போ அப்படி இது அங்கே மாட்டி நின்றுச்சு, அங்கதான் திரும்ப அப்படியே கட்டிக்கலாம். இது கொண்டு வந்து
அது நான் அங்கே நின்றுச்சு மாட்டிக்கிச்சு அவ்வளோதான். அது நான் அங்கே நின்றுச்சு மாட்டிக்கிச்சு அவ்வளோதான்.